Hello friends, welcome to Banu's Kitchen. In our channel, we will கடாய் ஃப்ரை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு எறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதில நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு ஊற வெச்சுக்கலாம் முதல்ல என்னன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து முதல்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே மல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மல்லி தூள் இருக்குல்ல அது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கறேன் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம mix பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வெச்சுக்கலாம் இது போல நல்லா mix பண்ணிக்கலாம் இது போல நல்லா mix பண்ணிட்டேன் மிளகாய் தூள் வந்து 10 அடி சேர்த்துக்கோங்க இப்போ இதில வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லா எடுத்துர்க்கேன் கூடவே கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இது எல்லastype நல்லா mix பண்ணிக்கலாம் மறுபடியும் mix பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே அது வந்து ரெஸ்ட் கொடுத்துறலாம் அதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அது எப்படி ஃப்ரை பண்றதுன்னு நான் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் இது வந்து நான் கழுவிட்டு நல்லா தண்ணியை வந்து பிழிஞ்சிரணும் நல்லா இப்படி பிழிஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து மசாலா சேக்கணும் அப்பதான் தண்ணி நிக்காது இப்ப பாருங்க இந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்குலையா இது போல இருந்தா தான் நம்ம ஃப்ரை பண்றதுக்கு dry ஃப்ரை பண்ணப் போறோம் அதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் ஓகே சரினா ரெஸ்ட் டைம் ஒரு 15 minutes கொடுத்துறலாம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து கடாய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் இதுக்கு வந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப फ्लेவரா நல்ல வாசனையா இருக்கும் இப்போ நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் லேசா காஞ்சதும் கறுவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்ல ரெண்டு கொத்து அளவுக்கு கறுவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கறுவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு फ्लेவர் நல்லா இறங்கி நல்லா கிடைக்கும் டைட்டா வந்து இத கிளறிட்டு நம்ம mix பண்ணிருக்க எறாவை இந்த டைம்ல சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லா மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க நல்லா கலரி கொடுத்துறலாம் இது வந்து அப்பப்ப நம்ம கலரி கொடுத்தா போதும் இதுல தண்ணி சேர்க்க தேவையில்லை நல்ல dry roast நமக்கு கிடைக்கும் ஓரளவுக்கு roast ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நான் ஹை फ्लेம்ல வெச்சிக்கிறேன் அதுக்கு அப்புறம் நம்ம மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கலாம் லோ फ्लेம் வேண்டாம் மீடியம் फ्लेம்லயே வச்சு இத ஃபுல்லா কুক பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கனா நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு கை விடாம ஹை फ्लेம்ல வெச்சு கிளறிட்டேன் இப்போ நல்லா வந்து எறா தனி தனியா பிரிஞ்சிச்சு பாருங்க ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இப்போ நான் மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு কুক பண்ணிக்கிறேன். எறாலே வந்து தண்ணி விடும்ல. அப்ப அந்த தண்ணியே போதும். நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க கூடாது. இப்போ நான் மீடியம் फ्लेம்க்கு ஸ்டவ் வந்து வெச்சிக்கிறேன். நான் வந்து இப்போ மீடியம் फ्लेம் வச்சிட்டேன். இது வந்து க்ளோஸ் பண்ண கூடாது. அப்படியே ஓபன்ல வெச்சிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு কুক பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து பத்திருக்கு. போல நல்லா கலந்து விட்டுருங்க இது இதுல வந்து இப்போ நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேக்கலாம் அப்பதான் வந்து ஃப்ரை ஆகும் இது அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மறுபடியும் நம்ம கலரி விட்டுக்கலாம் இப்போ 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பாருங்க நல்லா வந்து பிறந்து வந்திருச்சு இது நல்லா கலரிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்பப்போ கலரி கொடுத்துட்டாலே போதும் சூப்பரா ஃப்ரை ஆயிடும் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கலரி விட்டுறலாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரை ஆச்சுனா ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்ல இந்த அளவுக்கே போதுனா கூட நீங்க இதோடவே கூட ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கறேன்
இதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு கிலோ அளவுக்கு யாராக இருந்தப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சமாக ஆகிடும், அதனால் ஒரு கிலோ 1.5 கிலோ அந்தளவுக்கு நீங்கள் எப்போவாச்சும் யாராக வாங்கினீங்கன்னா இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும், இதுக்கு மேலேயும் ஃப்ரை ஆக வேணாம், கரெக்டாக இருக்குது. இப்போது இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மறுபடியும் சேர்த்துக்கிறேன், அதோட அரோமா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்க்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.